எதிலிருந்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமா. பருத்தியிலிருந்து ஆடை வந்தது போல, மண்ணிலிருந்து குடம் வந்தது போல, இந்த உடம்பை கொடுப்பதற்கு மூலப்பொருள் ஒரு பொருள் இருக்கிறது, அதுக்கு பேர் மாயை என்று பெயர். அந்த மாயை அறிவில்லாத பொருள், மறந்துடக்கூடாது. பருத்திக்கு எப்படி அறிவில்லையோ, மண்ணுக்கு எப்படி அறிவில்லையோ, அதுபோல தான் மண் அப்படிங்கிற இந்த பொருள் போல மாயை என்ற பொருள் அறிவில்லாதது. அப்போ அந்த மாயையை வடிவமைக்கக்கூடிய ஒருவன் யார்? அவன் அறிவு சிறந்தவன், அவன் தான் வாலறிவன். திருக்குறள் வழியாக சொன்னால் வாலறிவன், அவர் தான் இதை வடிவமைத்திருக்கிறார். அப்போ இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுகிறோமே, இந்த மூணு செயல் அது எங்கிருந்து நடக்கிறது, எதை படைத்தார், எதை காத்தார், எதை அழிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் என்கிற பொருளிலிருந்து ஒரு கலைஞன் பல பொருளை உருவாக்குவது போல தான் இறைவன் என்கின்ற அந்த கலைஞன் மாயை என்கிற பொருளிலிருந்து நமக்கு தேவையான உடம்பு, உலகம், கருவி, அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், அதுக்கு பேர் வடமொழியில் தனு கரண புவன போகம் என்று பெயர். நாலாக சொல்வது, தனுனா உடம்பு, கரணம்னா உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள், அதுக்கப்புறம் புவனம், 224 புவனங்கள் இருக்கின்றன, போகப்பொருள்கள் அந்தந்த உலகத்தில் அததுக்குன்னு அனுபவிக்கிறதுக்குன்னு சிலர் வச்சுருக்கிறார். அது அங்கே இருப்பது இங்கே கிடைக்காது, இங்கே இருக்குது அங்கே கிடைக்காது, அந்தந்த மண்ணுக்குன்னு வச்சுருக்கிறார். அப்படி போகப்பொருள்கள் வேறுபட்டு இருக்கின்றன. இப்படி 224 புவனத்துக்கும் வேறுபட்டு இருக்கிற, இதுதான் அடிப்படையான ஒன்றுங்க. அப்போ இந்த தனு கரண புவன போகம் என்பதை யார் படைத்தா? இறைவன் படைக்கிறான். அவர் படைத்தார், படைத்தார்னா எதை படைத்தார் அப்படின்னு நீங்கள் கேள்வி வந்துச்சுன்னா, நமக்கு தேவையான உடம்பை படைத்தான், உலகத்தை படைத்தான், அனுபவிக்க வேண்டிய பொருளை படைத்து கொடுத்திருக்கிறான் இறைவன். இதாங்க படைத்தல்னு பேர். எதிலிருந்து படைத்தார்? மாயையிலிருந்து படைத்தார். சரி, படைத்தவர் படைத்ததாகவே வச்சுக்க வேண்டியதானே, படைத்தார், படைச்சிட்டார். இப்போ அடுத்து அதை இப்போ பாதுகாத்து வச்சுருக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் உடம்பு கிடச்சிருச்சு, நம்ம உடம்புக்குள்ளே நாம் இப்போ இருக்கிறோம். உடம்பை படைத்து நம்ம உயிரை கொண்டு வந்து அவரை சேர்த்து வச்சுருக்கிறான். இப்போ நாம் உடம்போடு கூடியிருக்கிறோம், இப்படியே விட்டுற வேண்டியதானே, இதை எதுக்கு அழிக்கணும்? படைத்தார், அவர் தான் படைத்தார் நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்பிக்கிறேன்னு விடுங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க சரி போ அப்படின்னு நம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். உடம்பை படைத்தான், நம்மளை கொண்டாந்து கூட்டிட்டான். இப்போ படைப்பு முடிஞ்சது, உடம்போடு சேர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? இந்த உடம்பை விட்டு உசுறு வெளியே போகாமல் காத்துட்ருக்கிறார். அது எப்படிப்பட்ட வியப்பு தெரியுங்களா? 9 ஓட்டம் இருக்குது உடம்பில், ஆனால் 9 ஓட்ட வழியாக எங்கேயும் உயிர் போகாமல் கட்டுப்பட்டு நிற்கிது. நினச்சி பாருங்களேன், இந்த அடைப்பு எல்லாத்தையும் கேட்டை போட்டு வச்சிருந்தாவே பொருள் காணாமல் போயிடுது. சிசிடிவி கேமரா போட்டு வச்சுருக்குறோம், அப்புறம் வாட்ச்மேன் போட்டு வச்சுருக்குறோம், எல்லாம் எடைக்கு எடை போட்டு எல்லாம் நோட் போட்டு எல்லாமே வச்சுருக்குறோம். ஆனால் முடிச்சுட்டு பார்த்தோம்னா என்னடா காணாமல் பார்த்தா அதுதான் தெரியல. போடு கேமராவை போடு அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா எங்கேயோ வந்தான் ஒருத்தன் நின்னான் பார்த்தான், எப்படி எடுத்துகிட்டு போனானே தெரியல, போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோமே. இந்த 9 ஓட்டையும் வச்சுக்கிட்டு இந்த உசுறு அது வழியாக போகாமல் உள்ளுக்குள்ளேயே கிடக்குது பாருங்களேன், என்னையா கிடக்கு? ஒரு சத்தியத்து கட்டுப்பட்டு கிடக்கிற மாதிரி கிடக்குது. அது எப்போ போகுதுன்னு தெரியும், ஒரு நாள் அவர் சொல்கிற அன்றைக்கி கிளம்பிடும். இது நாம் சொன்னால் போ போனால் போகாது. நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் பார்த்துட்ருப்பீங்க, ஏதாவது வயசானவங்க யாராவது இருப்பாங்க, படுத்த கடையாக கிடப்பாங்க, இந்த பெருசு என்றைக்கு போகுதுன்னு தெரியலையே. நாம் சாமி வேண்டிகிட்ருப்போம், கடவுளே கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு. ஒரு சொன்னாங்க அம்மாவாசை வந்துச்சுன்னா போகுன்னாங்க. அடாடா அம்மாவாசை இப்போ தானே வந்துச்சு, போகலையே என்ன? ஏனுங்க அம்மாவாசை போயிடுச்சிங்களே, கவலைப்படாது பௌர்ணமிக்கு போயிடுவோம் நாங்கள். சரி, அடுத்த பௌர்ணமி காத்திருக்கிறோம், இன்றைக்கி பௌர்ணமி தான், இன்றைக்கி போயிடுமா அப்படின்னு ஒரு ஏக்கமாக இருக்கிறோம். போயிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறோம், திருப்பி போகலன்னா அடுத்த அம்மாவாசைக்கு போயிடப்போகுது. இப்படி அம்மாவாசையும் பௌர்ணமியும் எது நோக்கி காத்திருக்கோம். போனால் போக மாட்டேங்குது. எது இந்த உசுறு தான், இது படுத்து கடத்து தொல்லப்படுறதை பார்த்தோம்னா கஷ்டமாக கிடக்குது. எப்படி வாழ்ந்த உசுறு இப்படி கிடக்குதே, அது சங்கட்டமாக இருக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏங்கி கிடக்கிறோமா இல்லையா? சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தார், போனார், வந்தார், பொசுக்குன்னு போயிட்டார். ஏன்னா புத்தாண்டு கொண்டாடத்துக்கு போனாருங்க, இறந்து போயிட்டாருங்க. என்னாச்சு? அதை ஏன் கேட்கணும்? சாட் போட்டு வந்தாருங்க, வீட்டுக்கு வந்தார், படுத்தார், போயிட்டாருங்க. ஆட இன்னொரு 50 வருஷம் இருப்பான்னு நினச்சினே, அதுக்குள்ளே போயிட்டானே. இருப்பான்னு நினச்சவன் போயிட்டான்,
போகட்டும்னு நினச்சது போக மாட்டேங்குது. இது என்னங்க விந்தையாக இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் இந்த உசுறு இந்த 9 ஓட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு போனால் போக மாட்டேங்குது, இருனா இருக்க மாட்டேங்குது. ஏன் இது அப்படின்னு கேட்டால் அது நம்ம கையில் இல்லை. நீங்கள் போனால் போகிறக்கும் வானா வரக்கும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இருந்துன்னா களைப்புட்டரலாம் நம்ம. ஏன் நமக்கே கோபம் வந்துச்சுன்னா நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவோம். எது உடம்பு விட்டு போட்டு என்ன ஆயிரும் தெரியுங்களா, அப்புறம் எரிச்சிருவாங்க அது புதைச்சிருவாங்க, அப்புறம் திருப்பி நினச்சிங்கன்னா கிடைக்காது இல்லைங்களா. நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் மூக்குக்கு மேலே நமக்கு நிற்குமே, ஆவுனா கோவம் வந்து நிற்கும், நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படிங்க கிளம்புற மாதிரி உசுர விட்டுனார் அப்படின்னு நினச்சி நினைக்கும் போதெல்லாம் விட்ற மாதிரி இருந்ததுன்னா எனத்துக்கு ஆகும். அதனால் சாமி நீ நினச்சாலாம் விட முடியாது கடை அப்படி போட்டு பூட்டை போட்டு சாவி பாஸ்வேர்டை தம் கையில் வச்சுருக்கிறார். அதனால் இது உலாவுகிறது ஆனால் வெளியே போக மாட்டேங்குது, இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் காப்பாற்றி வச்சுருக்கிறார். எதுக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ளே படைச்சிட்டாரு, இந்த கூட்டுக்குள்ளே நம்மளை இப்போ காப்பாற்றி வச்சுருக்கிறார். இது ஒரு நாள் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகுது, சத்தியமாக போக போகுது, அது ஒன்றும் சந்தேகம் யாருக்குமே இல்லை. யாராவது போகாமல் இருக்க போகிறோமா என்ன, நிச்சயமாக போயிடுவோம். சரி, அதை ஏங்க இந்த சாமி செய்யணும். படைச்சார் எதுக்கு, எனக்காக படைச்சார். இப்போ என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறார் எனக்கு, எனக்காக. சரி, என்னை ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு பிரிக்கிறார், ஏன் பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த மாயை என்கிற பொருளை படைத்து அதை காத்து ஒரு நாள் நம்மகிட்டருந்து பிரிக்கலாம். அந்த பிரிப்பதுக்கு அழிப்பதுன்னு பேர். இதை எதுக்கு ஏன் செய்யணும், அவர் ஏன் செய்யணும், சும்மா காரணம் இல்லாமல் ஏதோ படைத்து கொஞ்ச நாள் இருங்க கொஞ்ச நாள் போங்க அப்படின்னு செஞ்சார்னா அவன் கடவுளும் அல்ல, அது கருணையும் அல்ல. ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் நம்மளை கொண்டாந்து வச்சுருக்கிறார், ஒரு காரணம் பற்றி தான் இன்னும் போகாமல் வச்சுருக்கிறார் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புலப்படும். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் முடிஞ்சதுன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் இந்த உடம்புக்குள்ளே வச்சுருக்க மாட்டார், டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சுட்டுவார், தம்பி நீ போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். அது தெரியாத வரைக்கும் ஓடிட்டுருக்குறோம். இதுதான் அடிப்படை. இப்போ நமக்கு வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது எதை அப்படின்னு கேட்டால், மாயையிலிருந்து தோன்றிய உடம்பை படைத்தது, இந்த உடம்போடு நமக்கு சேர்ந்து நம்மளை காப்பாற்றுவது, ஒரு நாள் நீ கிளம்புன்னு கைவிடுறான் பாருங்க அழிப்பது, இதுதான் அந்த வேலை. இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது மாயை என்கிற ஒரு பொருளை பற்றி இறைவன் செய்கிறான். சரி, இன்னொரு ரெண்டு செயல் இருக்குதே, மறைத்தல் அருளல்னு. இந்த ரெண்டு செயல் யாரை நோக்கி செய்யப்படுவது, எதை நோக்கி செய்யப்படுது அப்படின்னு கேட்டால், நம்மை பற்றி செய்யப்படுகிறது. இப்போ நாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரணும். இப்போ இதுவரைக்கும் சொன்னது நம்மளை பற்றி இல்லையா, அப்போ அப்படின்னா இப்போ சொன்னது அத்தனை உடம்பை பற்றி தான் சொன்னோம். உடம்புன்னு ஒன்று இருக்குது, இந்த உடம்பும் உயிரும் ஒன்றா வேறையா, பல பேர்த்துக்கு அதே தெரியல. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க உடம்பு தான் உசுறு, உசுறு தான் உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை, உடம்பு என்பது வேறு, உயிர் என்பது வேறு. அது புரிஞ்சாதான் நடராசர் புரிவர். இந்த உடம்பும் உசுறும் ஒன்று தான் நினைக்கிறவுக்கு நடராசர் புரிய மாட்டார். இந்த ரெண்டு வேறேன்னு தெரிஞ்சாதான் நடராசர் யாருன்னு புரியும். இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி நிற்கிது, அவ்வளோதான். நம்ம உடம்புக்குள்ளே உயிர் என்ற பொருள் ஒன்று இருக்குது. அது இருக்குதாங்கிறதுக்கு என்னது, சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் எது உசுறு இருக்குதுன்னு. ஏன் முதல் இது தொட்டு பார்ப்பாங்க, சூடாக இருக்குதா, சூடாக இருக்குது. அடுத்து கையை பிடிப்பாங்க, நரம்பு நாடிலாம் துடிக்குதா, துடிக்குது. அப்போ உசுறு இருக்குதுயா. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, முதல்ல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது பக்கமாக இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இறந்து விட்டார் என்பதை மருத்துவர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் நின்னீங்கன்னா உடம்பில் முதல்ல சூடு காணாமல் போயிடும். கையை தொட்டோன்னே சில்லுன்னு ஆயிருந்ததுன்னா செத்துட்டாருன்னு அர்த்தம், நல்லா நினைவச்சுங்க. அடுத்தது இதய துடிப்பு, நெஞ்சில் கை வச்சு பார்க்கலாம், டப்பு 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 டப்புன்னு தட்டுதான்னு பார்க்கணும். இல்லையா கொஞ்சம் சந்தேகம் ஆகிப்போச்சு, டே கொஞ்சம் போயிட்டாராட்ட தான் தெரியுதே அப்படின்னு. கொஞ்சம் நாடி பிடிச்சி பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த மூணு அப்படி கண்ணை திறந்து திறந்த மாதிரி இருந்தாலும் சரி, வாயை திறந்து திறந்த மாதிரி இருந்தாலும் போயிட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் கண்ணை மூடி படுத்துருக்கும் போது போயிருந்தாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்ணு தான் மூடித்திருக்குது, வாயும் மூடித்தான் இருக்குது. அப்போ என்ன, உடம்பு சூடு தான் முதல் சிம்டம்ஸ்.
இப்போ எப்படி கோவிட் வந்துச்சுன்னா சிம்டம்ஸ் சொல்கிறாங்கள, இது இது வந்துச்சுன்னா கோவிட் அப்படின்னு. அந்த மாதிரி தான் உடம்பில் உசுர் இருக்குதுங்கிறதுக்கு எது சிம்டம்ஸ்னா உடம்பு சூடு, உடம்பு துடிப்பு, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அந்த அதை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம். அது இல்லைன்னா உயிர் போயிருச்சுங்கன்னு சொல்கிறோம். மருத்துவ சான்றிதழ் வழங்கப்படுது எப்படிங்களா, அவர் டெட் அப்படின்னு கொடுப்பாங்க. டெட்டுன்னா என்னன்னு டாக்டர் கேளுங்க. நமக்கு பகுதி டாக்டர் நிறையா இருக்கிறாங்க. டெட் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இறப்பு சான்றிதழ் தராங்க இல்லைங்களா, நம்ம தமிழில் இறப்பு சான்றிதழ்னு பேர். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் டெட்டுன்னா என்னன்னு கேளுங்க. அது நீங்களே கேட்டு வச்சுக்கோங்க, அவர் நாளைக்கு பார்த்துக்கலாம். அவர் என்ன சர்டிஃபிகேட் பண்ணும்போது மருத்துவமனை தருகிற ஆய்வுக்கூறு, உடற்கூறுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இறந்த பிறகு கொண்டு போய் மாச்சு வரில் கொண்டு வச்சுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தருகிற சர்டிஃபிகேட்டில் என்ன எழுதியிருப்பான்னு தயவு செய்து ஆழமாக படித்து பாருங்கள். இல்லைன்னா தெரிஞ்சவங்க டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்துக்குங்க. மரணம் என்பதை மருத்துவம் எப்படி பார்க்கிறது, நம்ம பார்க்குற மாதிரி மருத்துவம் பார்க்காதுங்க, மருத்துவம் வேறு மாதிரி சொல்லுது. அதுக்கு அது தெரிஞ்சதுன்னா இச்சு இப்படித்தான் சொல்லுதா அந்த மருத்துவம் அப்படின்னு உங்களுக்கே இதாக போயிடும். தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்லலை. சரி, இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த உயிர் என்ற பொருள் வேறு, உடம்பு என்ற பொருள் வேறு. இந்த ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் வேறு வேறு பொருள். இந்த ரெண்டு பொருளை ஒன்றா கூட்டி வச்சிருக்கிறான் இறைவன். இப்போ இந்த உடம்பையும் உயிரையும் கூட்டி வச்சிருக்கிறார். யாருக்கு? நமக்கு தான். இப்போ நம்ம கூட்டி வச்சங்காட்டிதான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த கூட்டில் உட்கார்ந்து இருக்குது, நிற்கிறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். உடம்பை விட்டு உசுறு இப்படி பிரிஞ்சு நின்றுதுன்னு என்னான் தெரியுங்களா, கிடந்தது கிடந்த மாதிரியே கிடக்கும். எப்போ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தூங்கும்போது என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? பல பேர்த்துக்கு தெரியாது. ஏன், நாம் தான் தூங்குறோமே, நமக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்க. உண்மையிலேயே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனீங்கன்னா செத்து போனதுக்கு ஒக்கும். மரணம் எப்படி இருக்கும் கேட்டால் நல்லா தூங்குறது போல தான் மரணம். இதை நான் சொல்லலை, திருக்குறள் சொல்லுகிறது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நல்லா தூங்கணுங்க அப்படின்னு அர்த்தம், செத்துட்டேன்னு அர்த்தம், எஞ்சிச்சிட்டேங்க பிறந்துட்டேன்னு அர்த்தம். யார், திருவள்ளுவர் சொல்லுகிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அப்போ நீ காலையில் எந்திரிச்சது எது? பிறப்பு. படுத்து தூங்கினது எது? மரணம். ஏன், ஓய்வு போயிட்டோம். அப்போ உடம்பின் கூரை உயிர் விட்டு நிற்கும், மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே விரிச்சோம்னா உங்களுக்கு புரியுது கஷ்டம். உடம்பில் தான் உயிர் இருக்கும், ஆனால் தொடர்பை விட்டு நிற்கும். அப்போ என்ன தெரியாது? கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூக்கு நுகராது, வாய் பேசாது. யாராவது ஆழமாக நல்லா தூங்குறவங்கிட்ட கொண்டு போய் ஒரு வேளை வாய் திறந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன். நீங்கள் ஏதாவது ஒரு சர்க்கரையோ ஒரு ஸ்வீட்டோ அவருக்கு பிடிச்சதை கொண்டு போய் வாயில் வச்சிங்கன்னா அவர் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படி சாப்பிட்டுட்டு ஆஹா அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாரா என்ன? வச்சிங்கன்னா வச்ச மாதிரியே இருக்கும். ஏன், அவர் சாப்பிட மாட்டார் அதை. ஏன், அவருக்கு உடம்பின் தொடர்பை விட்டு நிற்கிறார்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இறந்து போன வாயில் விட்டு சாக்லேட் வைங்களேன் பார்க்கலாம் எப்படி இருக்கும். அது பாட்டு சாக்லேட் அப்படியே. அப்போ என்ன அர்த்தம்? தூங்குவது என்பது இறப்புக்கு ஒக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளும். அப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நாள்தோறும் செத்து செத்து பறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உண்மை தெரியல. ஒரு நாள் போனது போனதாகவே போயிடுது, புரியுதுங்களா? அதுக்கு பேர் ஐயோ போயிட்டாரே அப்படின்னு அப்புறம் எல்லாரும் ஊர் கூடி ஒக்க அழுதுட்டு நீரில் மூழ்கி நினைப்பை மறந்து போக வேண்டியதுதான். இது திருமந்திரம் சொல்லுகிறது. அதனால் மரணம் என்ற ஒன்று நீடித்த உறக்கம்னு பேர். இது தற்காலிக உறக்கம், உறக்கம் 8 மணி நேரம் தூங்குவது. கொஞ்சம் நீடித்து உறங்குனீங்கன்னா அதுக்கு பேர் மரணம் என்று பெயர். அப்போ உடம்பு என்ற கூட்டுக்குள்ளே உயிர் என்ற ஒரு பொருளை கொண்டு வந்து இருத்தி குறிப்பிட்ட காலம் வரை அது இயங்குமாறு செய்து குறிப்பிட்ட நாளில் இந்த உடம்பையும் உயிரையும் இறைவன் பிரிக்கிறான். இப்போ நீங்கள் உடம்பை படைத்தது, உடம்பை காத்தது, உடம்பை நீக்குவது, இதுக்கு பேர் படைத்தல், காத்தல், அழித்தல். சரி, இந்த மறைத்தல் என்பதும் அருளல் என்பதும் ரெண்டு தொழில். இறைவன் என்ன செய்கிறான்னா மறைத்தல் செய்கிறான், அருளல் செய்கிறான். இந்த மறைப்பு என்பது என்ன? இந்த மறைப்பு என்பது ரொம்ப அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மறைத்து வைத்ததன் வழியாகத்தான் நமக்கு விருப்பம் விளைகிறது. மறைத்தல் இல்லைன்னா விருப்பம் விளையாது. அதனால் பெருமான் என்ன பண்ணுறாரு, அருள் தரணும்னா
மறைத்து வைத்துத்தான் அருள் நமக்கு தந்தாக வேண்டும். இப்போ எதையெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் இருக்கிறேன்னா, இந்த பிறப்புக்கு முன்பு வரை நான் எத்தனை கோடி பிறப்பு எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கிறேன். என்னுடைய பிறப்பின் எண்ணிக்கையை எனக்கு புலப்படுத்தாமல் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, மொத்தமாக மறைச்சி வச்சிருக்கிறார். சரி, இனி எத்தனை பிறப்பு இன்னும் எடுக்க வேண்டி இருக்குது அதையும் தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கிறார். இப்படி திரும்பி பின்னாடி பார்த்தாலும் ஒன்றும் தெரியல, என்ன எத்தனை பிறப்பு பிறந்தன்னு தெரியல, இன்னும் போக வேண்டிய தொலைவு எவ்வளையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துக்கும் தெரியல, அங்கேயும். இப்போ நம்ம ஒரு பழனி பாதயாத்திரை போகிறோன்னு வச்சுக்கலாம், அங்கங்கே மைல்கள் வச்சுருக்கிறாங்க. பழனி 50 கிலோமீட்டர், டே அப்பா 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறோமா, 60 கிலோமீட்ரு புறப்படும் போது இருந்துச்சு, சரி 10 வந்துட்டு மாட்டிருக்கு, இன்னும் 50 போகணும் போல் இருக்குது. அப்படியே ஒரு 2 நாள் நடந்து பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெம்பு வருது, பரவாயில்ல 50 விழுக்காட்டை தாண்டிட்டோமையா அப்படின்னு தெரியுதா இல்லையா. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை பயணத்தில் கடந்து போனது எத்தனைன்னு கணக்கு தெரிய மாட்டேங்குது, கடக்க வேண்டியது எத்தனையும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாவது கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும், டேங்கு அப்பா இன்னும் அவ்வளோ போகணுமா நாம அப்படின்னு. ஆனால் இந்த பழனி பாதயாத்திரையில் கடக்க வேண்டியது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நிம்மதி வரும். பிறவியில் தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் தலை சுற்றி போயிடும், அதனால வேண்டாம் விடான்னு மறைச்சி வச்சுட்டார்.